கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளர்ந்து வரும் நிலையில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் நீரில் முழுகியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவசாயிகள் இதுகுறித்து என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? நிச்சயமாக ஷாம், கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பை அடுத்த நந்தீஸ்வரமங்கலம், வட்டத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஒரு சில நாட்களாகவே கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் விவசாய நிலங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் சம்பா நடவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் மத்தியில் விவசாய பயிர்கள் வந்து மழையில் நீரில் மூழ்கி அழுவும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வந்து தமிழக அரசு குடிமராமத்து பணிகளுக்காக பல கோடி ரூபாய் வந்து தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக செலவழிக்கவில்லை என்று இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வந்து இரண்டு நாட்களாக பெய்த மழைக்கு இந்த நிலை என்றால் தமிழக வானிலை ஆய்வு மையம் வந்து தீபாவளி மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. மீதமுள்ள நாட்களில் பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்து விடும் என்று விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். மேலும் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வடிகால்களை முறையாக தூர்வாரி விவசாய நிலங்களில் தேங்கி சென்ற மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் தற்பொழுதே 50% பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வந்து வேதனை அடைந்துள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.